தேர்தல் விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்ட பல விடயங்களை அதாவது தேர்தல் வன்முறைகள் என்று சொல்லி சொல்லலாம் அல்லது தேர்தல் சட்டத்துக்கு புறம்பான முரணான செயற்பாடுகள் என்று சொல்லி சொல்லலாம் அவ்வாறு பல விஷயங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் யாழ்ப்பாண மாநகர சபையைச் சேர்ந்த உத்தியோகத்தர்கள் அவர்கள் எல்லாரும் அரச உத்தியோகத்தர்கள் அவர்கள் என்ன தராதரத்தில் இருந்தாலும் யாழ்ப்பாண மாநகர சபையில் இருந்த உத்தியோகத்தர் கலவே என்று வெற்றிலை சின்னத்துக்காக வாக்கு கேட்டு எல்லா இடமும் போகக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு துவங்கி இருக்குது அவர்கள் யாருக்கும் எந்த விதமான அச்சமும் இல்லாமல் இவ்வாறான வேலைகளை வந்து அவர்கள் செய்வதற்கு துவங்கியிருக்கணும் அது ஒன்று இது உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாண முனிசிபாலிட்டி என்பது இபிடிபியினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடியது அமைச்சர் டாக்டர் தேவாதற்கு தலைவராக இருக்கிறார் அவர்களும் தேர்தலை நிற்கணும் ஆகவே அந்த அடிப்படையில் வந்து வெற்றிலை சின்னத்துக்கு வாக்களிக்கும்படி கோரி யாழ்ப்பாண மாநகர சபை உத்தியோகத்தால் வேலை செய்யக்கூடிய ஒரு செயற்பாட்டை நாங்கள் இன்றைக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ரெண்டாவது இந்த சமர்த்தி உத்தியோகத்தர்கள் சமர்த்தி உங்களை சட்டத்துக்கு அப்பாற்பட்டு செய்வதற்கு ஆளுநரோ அமைச்சர்களோ தூண்டலாம் தூண்டுகிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியும் சரி ஆனால் சட்டத்துக்கு அப்பாற்பட்டு நீங்கள் இந்த தேர்தல் வேலைகளில் ஈடுபடுகிறீர்களாக இருந்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆட்சியாளத்துக்கு வந்ததுக்கு பிற்பாடு அது தொடர்பான விசாரணைகளை செய்ய வேண்டிய ஒரு துப்பாக்கியமான நிலைமை ஏற்படும் ஆகவே நாங்கள் உங்கள்கிட்ட நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புவதெல்லாம் உங்களுக்கு என்று சொல்லி சில அதிகாரங்கள் இருக்கு உங்களுக்கு என்று சொல்லி சில சட்டத்திட்டங்கள் இருக்கு உத்தியோகத்தர்களுக்கு என்று சொல்லி சில வரமுறைகள் இருக்கு ஆகவே அந்த வரமுறைகள் சட்டத்திட்டங்கள் அதுக்குட்பட்டு நீங்கள் கடமையாற்ற வேண்டும் நீங்கள் யாருக்கும் அச்சப்பட வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஆனால் நீங்கள் எங்களுக்கு என்னென்னு சொல்லி சொல்லுவது ஆளுநர் சொல்லுகிறார் அமைச்சர் சொல்லுகிறார் நாங்கள் என்ன செய்வது என்று சொல்லி நீங்கள் சட்டத்துக்கு அப்பால் பட்டு போய் சொல்லி இவ்வாறு பிறகு நீங்கள் அதிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ளலாம் என்று சொல்லி நினைக்கக்கூடாது இது உங்களுக்கு ஒரு நாங்கள் மிரட்டல் அல்ல இது உங்களை அச்சுறுத்துவதும் எங்களுடைய நோக்கம் அல்ல ஆனால் நாங்கள் உங்கள்கிட்ட தாழ்மையாக கேட்கிறபடியும் என்னவென்றால் இந்த சட்டத்துக்கு உட்பட்டு செயற்படுங்கள் என்பது மாத்திரம்தான் சட்டத்துக்கு உட்பட்டு அவர்கள் என்ன செய்த அதுக்கு எதிராக அவர்கள் சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கின்ற பொழுது அதற்கு எதிராக ஆளுநரோ அமைச்சரோ யாரும் செயற்படுவார்களா இருந்தால் நீதிமன்றம் இருக்குது நீதிமன்றத்தினூடாக அவர்கள் நீதியை பெற்றுக்கொள்ள முடியும் ஆகவே நாங்கள் அவர்களுக்கு எதிராக செயற்படுவோம் என்பதல்ல சட்டத்துக்கு முரணாக போனார்களாக இருந்தால் நாங்கள் சட்டபூர்வமாக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேணுமோ அதை செய்ய வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலைமை இருக்கும் என்பதை இந்த உத்தியோகத்திற்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் அதே நேரம் நாங்கள் ஆளுநர் அமைச்சர்களுக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகிற விடயம் தேர்தல் ஆணையாளர் பிரதி தேர்தல் ஆணையாளர் அவர்களுக்கும் சொல்லிக்கொள்ளக்கூடிய விஷயம் தயவு செய்து நீங்கள் ஒரு நீதியான நியாயமான தேர்தல் நடப்பதற்கான முழு நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் ஏனென்றால் இது நாளாந்தம் இவ்வாறான நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிறது இது நடக்கவில்லை என்பதல்ல ஆகவே நிச்சயமாக இது நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆகவே இது தடுத்து நிறுத்தப்பட வேணும் இது தடுத்து நிறுத்துவதற்கு தேர்தல் ஆணையாளருக்கும் ஒரு அதிகாரமும் இருக்குது பிரதி தேர்தல் ஆணையாளருக்கும் அவ்வாறான அதிகாரங்கள் இருக்குது யாழ்ப்பாண மாவட்ட யாழ் மாவட்ட பிரதி தேர்தல் ஆணையாளருக்கு அவ்வாறான அதிகாரங்கள் இருக்குது ஆகவே அவர்கள் இந்த விடயங்களில் தலையீடு செய்து உத்தியோகத்தர்களுக்கு சரியான உடனடியாக ஒரு சுற்றறிக்கை அனுப்பணும் சகலரும் தங்களது கடமைகளை செய்ய வேணும் யாரும் இவ்வாறான அரசியல் நோக்கங்களுக்கு சட்டத்துக்கு முரணான வகையில் அரசியல் நோக்கங்களுக்காக போகக்கூடாது என்பது அவர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட வேண்டும் இந்தவர்கள் தொண்டு பிரச்சாரம் விநியோகிப்பதற்கோ வீட்டுக்கு வீடாக சென்று பிரச்சாரம் செய்வதற்கோ எந்த விதமான தடைகளும் கிடையாது என்பது தேர்தல் விதிமுறைகளுக்கிணங்க அவ்வாறான காரியங்களை செய்ய முடியும் வருகிற 18ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி வரை அந்த விடயங்களை செய்வதற்கு எல்லோருக்கும் அனுமதி இருக்கின்றது அந்த அடிப்படையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்தவர்கள் கொடியாமத்தில் கடையாக வீடுகளுக்கு சென்று பல்வேறுபட்ட துண்டு பிரச்சுரங்களை விநியோகித்திருக்கின்றார்கள் அவர்களில் ஏறத்தாழ 40 பேரை இராணுவம் கைது செய்ததாகவும் 4 பேரை வைத்துக்கொண்டு மீதியானோக்களை இப்பொழுது விடுதலை செய்திருப்பதாகவும் அறிகின்றோம் அதற்கு அப்பால் இராணுவம் அங்கு தலையிட்டு
நீங்கள் மீண்டும் ஒரு யுத்தத்தை உருவாக்க பார்க்கிறீர்கள். அந்த துண்டு பிரசனத்தில் இருந்த விடயங்கள் ஏதாவது இராணுவத்துக்கு விளங்கி இருக்குமாண்டா? இல்லை. ஆகவே இராணுவம் துண்டு பிரசுரத்தை வாசித்திருக்குமாண்டா? இல்லை. ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு துண்டு பிரசுரத்தை கொடுத்த ஒரே காரணத்திற்காக நீங்கள் மீண்டும் ஒரு யுத்தத்தை உருவாக்க முயற்சிக்கிறீர்கள் என அந்த இளைஞர்கள் இராணுவத்தினராலும் மிரட்டப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அது உங்கள் எல்லோருக்கும் தெரியும், இராணுவத்திற்கும் தேர்தலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நாங்கள் ஏற்கனவே பல தடவை ஜனாதிபதிக்கு கூறியிருக்கிறோம், தேர்தல் ஆணையம் கூறியிருக்கிறோம், இராணுவம் முகாம்களுக்குள் அனுப்பப்பட வேண்டும். ஆனால் இங்கு இராணுவம் இன்றே இந்த விடயங்களிலும் இராணுவம் தலையிட்டிருக்கின்றது, இராணுவம் அச்சுறுத்தி இருக்கின்றது, மிரட்டி இருக்கின்றது. இது இராணுவத்தினுடைய வேலை அல்ல, இது போலீசாரனுடைய வேலை. ஆகவே அந்த வகையில் இது ஒரு பாரிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிரச்சார நடவடிக்கைகளை செய்வதற்கு எதிராக திட்டமிட்ட வகையில் இந்த இராணுவத்தினரும் போலீசாரும் நடைபெறுகிறார்கள் என்பதையும் நாங்கள் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். இது நடைபெறக்கூடாது என்பதை தேர்தல் ஆணையாளரும் பிரதி தேர்தல் ஆணையாளரும் இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவும் நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம்.